வணக்கம் நண்பா. பொது அறிவு, இந்திய அரசியல், மனித உரிமை, சாசனம். தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை மாநில முதலமைச்சர், மாநில உள்துறை அமைச்சர், சட்டமன்ற தலைவர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோரை கொண்ட குழுவின் பரிந்துரையின் பேரில் மாநில ஆளுநர் நியமனம் செய்கிறார். தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக செயலர் செயல்படுகிறார். தமிழ்நாட்டு மாநில மனித உரிமைகள் ஆணையம் சென்னையில் செயல்பட்டு வருகிறது. இந்திய அரசியலமைப்பில் பகுதி 2 பகுதி 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள மனித உரிமைகள் மீறப்படும் போது தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் அளிக்கும். தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்கள் 70 வயது வரை அல்லது 5 ஆண்டுகள் பணியாற்றலாம். தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்கள் முறைதவறி செயல்பட்டால் மாநில ஆளுநர் அவர்களை பணி நீக்கம் செய்யலாம். மாவட்ட அளவில் நடைபெறும் மனித உரிமைகள் மீறல்களை மாவட்ட மனித உரிமைகள் நீதிமன்றங்கள் விசாரணை செய்யும். தமிழ்நாட்டில் மாவட்ட மனித உரிமைகள் நீதிமன்றத்தில் நீதிபதியாக 7 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியவர் அல்லது அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்படுவார். தமிழ்நாட்டில் மாவட்ட மனித உரிமைகள் நீதிமன்றங்கள் விரைவாக கிடைக்க மனித உரிமை மீறல்களை விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்க வகை செய்கிறது. 1856 ஆண்டு இந்து விதவை மறுமணச் சட்டம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது. 1955 ஆண்டு இந்து திருமணச் சட்டத்தின்படி பெண்களின் திருமண வயதை 21 வயதாக நிர்ணயம் செய்துள்ளது. 1956 ஆண்டு இந்து வாரிசு சட்டத்தின்படி தாய் தந்தையரின் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட்டது. 1961 ஆண்டு வரதட்சணை தடை சட்டத்தின்படி வரதட்சணை வேண்டி பெண்களை கொடுமைப்படுத்துவது கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக கருத வழி செய்தது. தமிழக அரசு இந்து திருமண சட்டத்தில் டேசாம் ஆண்டில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வ திருமணங்களாக அங்கீகரித்துள்ளது. 1967 1997 ஆண்டு தமிழக அரசு பெண்களை கேலி செய்வதை தடுக்க சட்டம் இயற்றியுள்ளது. இதை போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.